குன்றத்தூர் அருகே பெட்டிக்கடை நடத்தி வந்தவர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். அதே பகுதியில் கடைகளை கட்டி வாடகைக்கு விட்டு அங்கேயே பெட்டிக்கடை நடத்தி வந்தார். நேற்று இரவு கடையில் இருந்தபோது அங்கு வந்த மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் கடைக்குள் இருந்த செல்வராஜை வெளியே இழுத்து சாலையின் நடுவே வைத்து மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் முகத்தில் பலத்த வெட்டுக்காயம் அடைந்த செல்வராஜ் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போனார். இதையடுத்து அங்கிருந்த மர்ம கும்பல் தப்பிச் சென்றது. இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் குன்றத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குன்றத்தூர் போலீசார் கொலை செய்யப்பட்டு கிடந்த செல்வராஜ் உடலை மீட்டு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்தனர். இதில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செல்வராஜ் கடையின் அருகில் உள்ள டீ கடையில் மூன்று பேர் தகராறு செய்துள்ளனர். இது குறித்து கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் செல்வராஜை அந்த நபர்கள் தாக்கியுள்ளனர். அவர் அளித்த புகாரின் பேரில் 18 வயது சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுவன் 2 தினங்களுக்கு முன்பு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து வெளியே வந்துள்ளார். தன்னை சிறைக்கு அனுப்பியவரை பழிவாங்கும் விதமாக அந்த சிறுவன் தனது நண்பர்களை திரட்டி கொலை செய்தாரா என்ற கோணத்தில் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் கொலை நடந்தபோது அந்த பகுதியில் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com